ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த சிச்சுவேஷன் பாருங்கள். நினச்சி கூட பார்க்கலங்க இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டான். யாருன்னு கேட்குறீங்களா? பாருங்கள், ரெண்டு குரங்கு வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஒரு வேலை செய்ய விடாமல் வீட்டில் உள்ளே வந்துக்கிட்டு என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தானா சரின்னு கதவு அடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். மறுபடியும் வெளியே போகாமல் எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நான் எனக்கு உட்கார என் பிள்ளைங்களுக்கு விளையாட சோஃபா போட்டேன்னா யார் யாரோ வந்து உட்காடுறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. அனிமல்ஸ்லாம் வந்து எங்கள் சோஃபாவில் என்ன விளையாட்டு பாருங்கள். இதுவும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை போல் பழகிட்டு விளையாடிட்டு கிடக்கு பாருங்கள். நான் வந்து பல்லி ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு பபுள்ஸ் கன் மாதிரி வச்சுருந்தோம். அந்த கனில் போடுற அந்த ஷூட் பண்ணக்கூடிய அந்த மணி தாங்க அது. அந்த மணியை பசிக்கு பாவம், பசியில் எதுவுமே கிடைக்கலன்னா அந்த மணியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு என்னென்ன சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து மிரர்லாம் இழுத்து பார்த்தான், எடுக்க முடியலன்னொன்னே. பாப்பாவுக்கு ஒரு ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஜூம் மிரர் வாங்கி வச்சுருந்தோம். அந்த மிரரை எடுத்து இன்றைக்கி உடச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே பாருங்கள். இதை லாஸ்ட் வரைக்கும், வெறும் காமெடியாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும்.